ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றி செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியோட அதிரடி ஆட்டக்காரரான ஆண்ட்ரே ரசலை சிஎஸ்கே அணியோட கேப்டன் மகேந்திர சிங் தோனி ஒரு செமையான பிளானை போட்டு அவரை வந்து 10 ரன்னுக்குள்ளே ஆட்டம் இழக்க செஞ்சிருவார். இதை தெரிஞ்ச ஆண்ட்ரே ரசல் ரொம்பவே கடுப்பாகி தான் அவுட் ஆகி மைதானத்தை விட்டு வெளியில் போகும்போது அங்கு அலங்காரத்திற்காக வைக்கப்பட்டிருந்த புல் செடியை தன்னோட பேட்டின் மூலமாக கொடூரமான முறையில் தாக்கி தன்னோட அதிருப்தி வந்து வெளிப்படுத்திட்டு போவார். அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசனில் 29வது ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் சிஎஸ்கே இந்த இரண்டு அணிகள் வந்து மோதினாங்க. இதுல முதல்ல பேட்டிங் செஞ்ச கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் அதிரடியா விளையாண்டாலும் கடைசி கட்டத்தில் சிஎஸ்கே அணியோட சிறப்பான பந்து வீச்சின் மூலமா 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு வெறும் 161 ரன்கள் மட்டும்தான் எடுத்தாங்க. அதன் பிறகு 162 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்கம் நோக்கி கிளம்பினா சிஎஸ்கே அணி கடைசி ஓவரில் வெற்றி பெற்று ஒரு சூப்பரான வெற்றி வந்து பெற்றிருந்தாங்க. இந்த ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி முதல்ல பேட்டிங் செய்யும் போது பாத்தீங்க அப்படின்னா அந்த அணியோட அதிரடி ஆட்டக்காரர் ஆண்ட்ரே ரசல் வந்து களமிறங்கியிருப்பாரு. அப்போது அவர் வந்து சஞ்சித்த முதன் பால்லே இம்ரான் தாகிரோட ஓவர்ல 4 அடிச்சிருப்பாரு. அடுத்த பால் பாத்தீங்க அப்படின்னா டாட் ஆகியிருக்கும், 3வது பால் 6 அடிச்சிருப்பாரு. அவரோட ஆட்டத்தை சரியா கவனிச்ச மகேந்திர சிங் தோனி இம்ரான் தாகிர் கிட்ட பால ரசலோட பேட் மற்றும் பாடி இது பக்கத்துல போடாத, ஆஃப் சைட்ல ஒதுக்கி போடு அப்படின்னு சொல்லுவாரு. 6 அடிச்சாலும் கூட பரவாயில்ல, ஆஃப் சைடு ஒதுக்கியே பந்த போடு அப்படின்னு இம்ரான் தாகிட்ட அவர் வந்து கையை காட்டுவாரு. இது சரியா புரிந்து கொண்ட இம்ரான் தாகிர் அதே இடத்துல வந்து பந்த போட்டு இருப்பாரு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா அவர் 6 அடிச்ச அடுத்த பால்ல வந்து கேட்ச் ஆகி வெளியில போயிருப்பாரு. இதனால அவர் 4 பால்ல 10 ரன்களை மட்டுமே அடிச்சு அவுட் ஆகி ரொம்ப அதிருப்தியோட வெளியில போயிருப்பாரு. அவர் மட்டும் களத்துல கடைசி வரை இருந்திருந்தாரு அப்படின்னா கொல்கத்தா அணியோட ஸ்கோர் கண்டிப்பா 200 தாண்டி போயிருக்கும், சிஎஸ்கே அணி வெற்றி பெறதும் உறுதியாக இருக்காது. தற்போது இந்த மகேந்திர சிங் தோனியோட அற்புதமான பிளான் மூலமா சிஎஸ்கே அணி ஒரு சூப்பரான வெற்றியை பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.